130 நெஞ்சொடு புலத்தல் சைடிங் த ஹார்ட் தன் மனத்துடன் தான் கோபம் கொள்தல். நெஞ்சே, அவர் மனம் அவர் சொன்னபடி கேட்கும்போது நீ மட்டும் ஏன் நான் சொன்னபடி கேட்காமல் அவர் பெண்ணே அழைகிறாய்? என் நெஞ்சே, நம்மிடம் அன்பில்லாமல் நடந்து கொள்வது தெரிந்தும் அது வெறுப்பல்ல ஆண்மை மிடுக்கு என்று சொல்லி பின்னால் செல்கிறாயே, நியாயமா? நெஞ்சே, நீ என்னை கை கழுவிவிட்டு அவர் பின்னால் அலைவதை பார்த்தால் நலிந்தோரை கைவிட்டு தீய நட்பும் சுற்றமும் ஓடுவது போல் உள்ளதே, அப்படித்தானா? இந்த கொடியவருடன் ஊடல் கொண்ட பிறகுதான் கூட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளாத உன்னுடன் இனி யார் உறவு வைத்து கொள்வார்? வராத வேளையில் வரவில்லையே என்று வருந்தும், வந்த பிறகோ பிரிந்து போய்விடுவாரே என்று பயப்படும் என் மனத்தால் என்னாலும் எனக்கு துன்பம்தான். தனிமையில் இருக்கும்போது அவரை பற்றி நினைக்கத் தொடங்கிவிட்டால் ஐயோ, இந்த நெஞ்சு என்னை தின்று தீர்த்து விடுகிறது. நம்மை மறக்க துணிந்தவரை தான் மறக்க மறுக்கும் இந்த மட நெஞ்சிற்கு அடிமைப்பட்டதால் உயிரினும் மேலான என் வெட்கத்தையே நான் இழந்து நிற்கிறேன். என் உயிருக்குயிரான அவரை பற்றி பிறரிடம் இழிவாய் பேசினால் அது என்னை நானே இழிவுபடுத்துவதற்குச் சமம் என்பதால் அவர் பெருமைகளை மட்டுமே நினைப்பேன், பேசுவேன். நம் மனவேதனையை மாற்றும் துணையாக நம் மனமே இல்லாத போது மற்றவர் எப்படி துணையாக முடியும்? நம் நெஞ்சமே நமக்கு சொந்தமாயில்லாத போது மற்றவர் நெஞ்சம் எப்படி சொந்தமாயிருக்கும்? எதிரியாகத்தான் இருக்கும்.